வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொலம்பியா குரூப் ஆதரவில் உடைவின் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம், சஞ்சிகை குழுமம். முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை ஒன்டாரியோ மாகாணம் கட்டாயமாக்காதென ஒன்டாரியோ முதல்வர் டாக் போர்ட் கூறியுள்ளார். ஆதாரங்களை பார்த்த பிறகு மனிதவளம் தொடர்பான முடிவுகளை தனிப்பட்ட மருத்துவமனைகளுக்கு விட்டுவிட்டு அதன் நெகிழ்வான அணுகுமுறைகளை பராமரிக்க எங்கள் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதென்று ஃபோர்ட் கூறியுள்ளார். பல ஒன்டாரியோ மருத்துவமனைகள் ஏற்கனவே தங்களது சொந்த கட்டாய தடுப்பூசி கொள்கைகளை செயல்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் ஒன்டாரியோவின் மருத்துவ ஆலோசனைக் குழு இது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும், பணியாளர்கள் இடையூறுகளின் அபாயத்தை குறைப்பதற்கும், மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் கட்டாய தடுப்பூசிகள் தேவை என்று கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோவில் 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் 2 தடுப்பூசிகள் பெற்றவர்களுக்கும் இந்த வார இறுதியில் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் தங்களது 3வது தடுப்பூசியை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்தகங்கள் அல்லது பொது சுகாதார பிரிவுகள் மூலம் தங்கள் சொந்த முன்பதிவு அமைப்புகளை பயன்படுத்தி முன்பதிவு செய்யலாம். நீங்கள் முதல் முறையாக எந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் தனிநபர்கள் ஃபைசர் அல்லது மொடர்னாவை பூஸ்டர் தடுப்பூசியாக பெறலாம் என்று மாகாண சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். வயது மற்றும் அபாயத்தின் அடிப்படையில் காலப்போக்கில் அனைத்து பெரியவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசிக்கான தகுதியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாணம் கூறுகிறது. 2வது தடுப்பூசியை பெற்றதில் இருந்து 6 முதல் 8 மாதங்கள் இடைவெளியுடன் ஜனவரி மாதம் 2022க்கு பின் இது வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே 3வது தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை அல்பர்டா மாகாணமும் விரிவுபடுத்துவதாக இன்று அறிவித்துள்ளது. கடுமையான சேவை குறைப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஏற்கனவே பணியில் உள்ள சுகாதார பணியாளர்கள் கோவிட் தடுப்பூசியை பெறுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்று கியூபெக் முடிவு செய்துள்ளது. இந்த அறிவித்தலை மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே தெரிவித்தார். சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக திட்டமிடப்பட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலக்கெடுவுடன் சென்றால் மாகாணம் 500 சேவை குறைப்புகளை அல்லது மறுசீரமைப்புகளை எதிர்கொள்கிறது என்று கூறினார். முந்தைய திட்டத்திற்கு பதிலாக இப்போது புதிதாக வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போட வேண்டும். இருப்பினும் அந்த தொழிலாளர்களுக்கு பதிலாக காலப்போக்கில் தடுப்பூசி போட்டப்பட்டவர்களை மாகாணம் மாற்ற கடுமையாக முயற்சிக்கும் என்று அவர் கூறினார். ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோவில் வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்திற்கு ஏற்பவும் அவற்றை சமாளிக்கவும் உதவும் காலநிலை நிதி விநியோக திட்டத்தை பற்றிய விவாதம் இன்று நடைபெற்றது. இயற்கை வளங்களின் மத்திய அமைச்சர் ஜானதன் வில்கின்சன், காலநிலை மாற்ற அமைச்சர் ஸ்டீவன் கில்பர்ட் ஆகியோர் பங்கேற்றனர். கனடாவின் காலநிலை நிதி பங்களிப்பை முன்னிலைப்படுத்தவும் காலநிலை நிதியானது திறம்பட வழங்கப்படுவதை உறுதி செய்ய வளர்ந்த நாடுகள் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தினர். கனடா மற்றும் ஜெர்மனி இணைந்து நடத்தும் அந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு வரையிலான ஐநாவின் $100 பில்லியன் வருடாந்திர காலநிலை நிதி இலக்கை வளர்ந்த நாடுகள் எவ்வாறு அடையலாம் என்பதை தெரிவிக்கிறது. இந்த மாநாடு COP26 ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோ மாகாணத்தில் இன்று 378 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதோடு 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் கனடாவில் கடந்த 24 மணி காலத்தில் 2221 பேர் தொற்றுக்குள்ளானதோடு 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 மணி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.